நெல்லைஸ் கிச்சன் நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை, தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நான் பயன்படுத்தியிருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் சைடில் வெண்ணியில் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரம், அடிபிடிக்காத ஒரு வாணலி எடுத்துக்கோங்க, கனமான வாணலி எடுத்துக்கோங்க. 1.5 கப் அரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். இதில் 17 கொழுக்கட்டை செய்யலாம். நல்ல கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வறுக்காமல் லைட்டாக கொஞ்சமாக அந்த வாசனை கிடைக்கும் அந்த டைமில் நீங்கள் வறுத்து முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பொதுவாக இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டையோட கடலை பருப்பு சேர்த்துப்பாங்க, வெறும் எள் சேர்த்துப்பாங்க. நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் ஆட் பண்ணணும்னு தோணுதோ சேர்த்துக்கலாம், நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கலர் மாறி இருக்குது. சைடில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பொறுமையோடு இந்த மாவை கிளறணும். நல்லா அடிகனமான பாத்திரமாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றி ஸ்லோவில் சிம்மில் தணலை வச்சுட்டு நம்ம மாவை பிசையும்போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 நாள் ஆனாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் மிட்டாய் மாதிரி நம்ம அந்த பூரணத்தையும் செஞ்சுருவோம். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சாச்சு. இப்போ 2 கரண்டி நெய் விட்டுட்டு இதில் நம்ம தேங்காய் பூவை வறுக்க போகிறோம். 1 தேங்காயில் அரை மூடி தேங்காய் துருவினதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 கப் எனக்கு கிடச்சிது. இப்போது இந்த தேங்காய் பூவை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ஸ்மெல் நல்லா கிடைக்கும், ரொம்ப முருகலாக வறுத்துறாதீங்க, அப்புறம் பிஞ்ச் பிஞ்சாக கிடைக்கும். இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். 1 கப் வெல்லம் நான் எடுத்துக்கிறேன், மண்டோலம்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக 1 கால் கப் தண்ணி இதுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கரைஞ்சி உருகட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம இப்போ ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். நான் தட்டி தான் வச்சுருக்கேன், நீங்கள் பொடியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாகு நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கெட்டியான உடனேயே அதை நம்ம தேங்காய் எடுத்து மாற்றி நல்லா கெட்டியாக கிளறுவோம். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க எப்போவுமே. இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. மண் கல் ஏதாவது இருந்தால் இதுலேயே அது வந்துடும். கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளற வேண்டியிருக்கும். 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான். மாவு இப்போ செய்கிறதா கொஞ்சம் இதாக இருக்கும், பட் இதெல்லாம் செஞ்சிட்டோன்னா ரொம்ப ஈஸி. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா கெட்டியாகிடுச்சு. இதுவே ஒரு தேங்காய் மிட்டாய் ஸ்மெல்லில் இருக்கும். அடுத்துதான் ஒரு முக்கியமான விஷயம், வாழை இலையை இட்லி துணிக்கு பதிலாக இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம செய்யும்போது வாழை இலையுடைய வாசம் அந்த கொழுக்கட்டையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழை இலையை இப்படி இட்லி தட்டில் கட் பண்ணி வச்சுட்டு, உங்ககிட்ட அச்சு இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தடவி இல்லை நெய் தடவி நீங்கள் அந்த அச்சில் மாவை போட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கடையில் கிடச்ச இந்த அச்சு நான் வாங்கியிருக்கேன். இதில் நல்ல நெய் தடவிக்கிறேன், தேங்காய் எண்ணெய் கூட தடவிக்கலாம், ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ அதில் நான் வச்சு செட் பண்ணுறேன். இப்போ 2 பக்கமும் மாவை செட் பண்ணும்போது எனக்கு இந்த அச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா வழுகிட்டே போச்சு முதல்ல. பாருங்கள், நிற்கவே நிற்காது. அடுத்ததாக ஒரு புளியார் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த அச்சு தான் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதனால் இதை ஓரளவுக்கு பிடிச்சி வச்சு நான் பூரணத்தை உள்ளே வச்சுட்டேன். நீங்கள் இந்த அச்சில் வைக்கும்போது என்ன தேவைப்படலைன்னா தடவாதீங்க. இப்போ நான் பூரணத்தை வச்சு முடித்ததுக்கப்புறமா அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்கள், ஏன்னா அந்த கொழுக்கட்டையில் நம்ம அடியில் மாவை வச்சு பூசிடலாம், இதில் அப்படி பண்ண முடியல. ஸோ ஒன்று எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அடுத்ததான் நான் வேறு அச்சு யூஸ் பண்ணினேன். இதில் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிது. குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உருவத்தில் இருக்குது, இதுவே ஒரு குட்டி பிள்ளையார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிள்ளையார் அச்சு கிடச்சதுன்னா இதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அச்சு செய்யும் போடும்போது நீங்கள் வந்து எண்ணெயை மேக்ஸிமம் கொஞ்சமாக தடவிக்கலாம். இப்போது இதில் நான் மாவை செட் பண்ணிவிட்டு பூரணத்தை நான் செட் பண்ணிக்க போகிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு செய்யும்போது எப்போவுமே பூரணத்தை கொஞ்சம் அதிகமாக வைங்க, பெரியவங்களுக்கு செய்யும்போது பூரணத்தை கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்வீட்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு அப்படி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் பூரணத்தை நிறைய வச்சு இந்த நடுவில் உள்ள மாவை கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ சேர்த்து மூடும்போது நடுவில் நிறைய பூரணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வச்சு மூடியாச்சு. பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்ன மாதிரியே அழகாக ஒரு குட்டி பிள்ளையார் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற எல்லா கொழுக்கட்டை மாவையும் பூரணம் உள்ள வச்சு தயார் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும்.
கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறுபடியும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.